Hi friends, I am Ungal Vadivelu from Wisdom Learning Academy. In this video, we will see important information. Aadhaar card is a new portal launched. And the new portal is a very big benefit. The new portal is usages and pine. So, we will skip the video. And new viewers, our channel videos are first time. Subscribe to our channel and bell icon. Press the new video notification. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு ஆதார் உடைய நியூ போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட போர்ட்டல் பாத்தீங்கன்னா இ-லேர்னிங் போர்ட்டல் சொல்லிட்டு. சோ அதோட பெனிஃபிட்ஸ் என்னது, அதோட பயன்கள் என்னது, அதே மாதிரி யார் யார் இதை யூஸ் பண்ண முடியும், ஃபியூச்சர்ல வந்து என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு இதுல, அதே மாதிரி இதோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், நம்ம அதெல்லாம் கம்ப்ளீட்டா இன்ஃபர்மேஷன் நம்ம வீடியோல பார்ப்போம். நம்ம வீடியோல போறதுக்கு முன்னாடி ஆதார் அட்டை உடைய புதிய போர்ட்டல் லான்ச் பண்ணிருக்காங்க, அதோடைய பயன்கள் என்னன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு டீடைலா பாருங்க. நீங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் வீடியோ உங்களுக்கு. ஆதார் சென்டர்ல வந்து நீங்க வேலை செய்யறீங்க அண்ட் நீங்க வந்து ஒரு ஆப்ரேட்டரா வேலை செய்யறீங்கன்னா கண்டிப்பா வந்து இது போர்ட்டல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நிறைய லேர்னிங் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அதே பாத்தீங்கன்னா ஆதார்ல வந்து நீங்க எப்படி வேலை பார்க்கணும், நீங்க ஆதாருடைய அப்டேட்ஸ் பண்றீங்க இல்ல என்ரோல்மெண்ட் பண்றீங்க, நீங்கன்னா அதோடய ஒர்க் பண்ணணும், அதோடைய கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு புதுசா வந்து ஆதார் மையம் நீங்க ஆரம்பிக்க போறீங்க, ஆதார் சென்டர் நீங்க ஆரம்பிக்க போறீங்க உங்களுடைய ஏரியாலன்னா கண்டிப்பா இந்த வீடியோ அண்ட் கண்டிப்பா இந்த நியூ போர்ட்டல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு சென்டர் வச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்து உங்க சென்டரை வந்து இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கும் நிறைய ஆதாருடைய சர்வீசஸ் கொண்டு வரதுக்குமே இந்த போர்ட்டல் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ட்டல் ஃபுல்லா நீங்க பார்த்துட்டு உங்களுடைய லேர்னிங்ஸ் எல்லாம் நீங்க வந்து கரெக்டா முடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து சர்டிபிகேஷன் வரும் உங்களுக்கு, ஆதார் சர்டிபிகேஷன். அந்த சர்டிபிகேஷன் ஃபியூச்சர்ல போய் கண்டிப்பா பெனிஃபிட்டா இருக்க போகுது உங்களுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், நீங்க ஆதார் சென்டர் வாங்குறதுக்கு ஒரு ஆதார் எக்ஸாம் எழுதணும், நீங்க அதை வந்து நீங்க பே பண்ணி அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுவோம். நீங்க கிளியர் பண்ண பிறகு தான் நீங்க வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆதார் சென்டர் நீங்க வைக்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா இதோடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க, ஒரு இ-லேர்னிங் போர்ட்டல், ஆதாருடைய இ-லேர்னிங் போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த போர்ட்டல் வந்து நீங்க கிளியரா வந்து நீங்க படிச்சுட்டு நீங்க கிளியரா வந்து அதுல இருக்க அசஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டா வந்து நீங்க ஆன்லைன் சர்டிபிகேஷன் எடுக்க முடியும். அண்ட் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்டிபிகேஷனுக்கும் கண்டிப்பா வந்து ஒரு முக்கியமான ஒரு வேல்யூ இருக்க போகுது. அண்ட் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இ-லேர்னிங் போர்ட்டல் ஆதாருடைய வெப்சைட் வந்து ரொம்ப முக்கியமான வெப்சைட். ஸோ கண்டிப்பா வந்து ஆதார் சென்டர்ல ஒர்க் பண்றவங்க, காமன் சர்வீஸ் சென்டர்ல வச்சிருக்கவங்க எல்லாம் டெஃபினட்டா அந்த வீடியோ பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் உங்களுக்கு. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு எப்படி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி வந்து நம்ம அசஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும், எப்படி நம்ம வந்து லேர்னிங் எல்லாம் பார்க்கணும், நம்ம எப்படி நம்ம சர்டிபிகேஷன் எடுக்க முடியும்னு பார்க்கலாம். இந்த பேஜ் தான் பாத்தீங்கன்னா புது ஆதார் உடைய இ-லேர்னிங் யூஐடிஏஐ உடைய போர்ட்டல். இதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கிளிக் பண்ணி டைரக்டா வந்து லிங்க் ஓபன் பண்ணி இந்த பேஜ்க்கு வந்துடலாம். நீங்க இந்த பேஜ்ல பாருங்க ஆதார் இ-லேர்னிங் அண்ட் கீழே அப்படி நீங்க ஸ்கால் பண்ணீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட் அண்ட் கீழே லாகின்லாம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய லெஃப்ட் சைட்ல பாருங்க லேர்ன் அண்ட் கெட் ட்ரெயின்ட் அட் யோர் ஓன் பேஸ், ட்ரெயினிங் ஃபார் என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட் அண்ட் ஆத்தென்டிகேஷன் ஆபரேட்டர்ஸ் வித் பெஸ்ட் இன் கிளாஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்க வந்து இந்த இ-லேர்னிங் ஆதாரில் பாத்தீங்கன்னா உங்களுடைய பேஸ், உங்களுடைய வேகத்தில் நீங்க எந்த அளவுக்கு வந்து நீங்க குயிக்கா வந்து இந்த கோர்சஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும், அதே மாதிரி இந்த கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயினிங் ஃபார் என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட். ஸோ நீங்க புது என்ரோல்மெண்ட் எடுக்க போறீங்க, ஆதார் கார்டுடைய அப்டேட்ஸ் பத்தி எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து நீங்க ஆத்தென்டிகேஷன் யூசிங் உங்களுடைய ஆபரேட்டருடைய ஆத்தென்டிகேஷன் நீங்க எப்படி பண்ணணும், உங்களுடைய பயோமெட்ரிக் டிவைஸ் ஆகட்டும் இல்ல ஐரிஸ் ஆகட்டும் இல்ல ஸ்கேனிங் டிவைஸ் ஆகட்டும் நீங்க எப்படி யூஸ் பண்ணணும், அதோடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு புரிய வரும் உங்களுக்கு. அதே மாதிரி ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. லாகின், நீங்க வந்து ஏற்கனவே உங்களோட வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இருக்குன்னா நீங்க வந்து அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். நீங்க பட் மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இருக்காது. அப்படி இருக்கும் போது நீங்க கீழே பாருங்க இங்க வந்து டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் என்ரோல், இந்த ஆப்ஷன்ல போயிட்டு என்ரோல்மெண்ட் நீங்க கிளிக் பண்ணணும். நீங்க சப்போஸ் உங்ககிட்ட வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இருக்கு, நீங்க மறந்துட்டீங்கன்னா கீழே பாருங்க ஃபர்கோட்டன் யூர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், அதை கிளிக் பண்ணி உங்களுடைய புது பாஸ்வேர்ட் நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். நீங்க ஸோ ஃபார் நியூ யூசர்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்றீங்கன்னா நீங்க கீழே பாருங்க என்ரோல்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு, அந்த ஆப்ஷனை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல பாருங்க சைன் அப் செல்ஃப் பேஸ் லேர்னிங் ஆன் இ அண்ட் யூ ஆபரேஷன்ஸ் ரெஜிஸ்டர் நவ். ஸோ புது யூசர் என்ன பண்ணணும்னா ரெஜிஸ்டர் நவ் அதை கிளிக் பண்ணுங்க. நீங்க என்ரோல்மெண்ட் கொடுத்த உடனே இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், இ லேர்னிங் பேஜ். இதுல பாருங்க நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் நீங்க. ஸோ உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஃபில் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் கொடுங்க, லாஸ்ட் நேம், உங்களுடைய யூசர் நேம், என்ன யூசர் நேம் உங்களுக்கு வேணுமோ அந்த யூசர் நேம் கிரியேட் பண்ணிக்கிங்க. உங்களுடைய ஒரு பாஸ்வேர்ட் நீங்க செட் பண்ணிக்கிங்க, மறக்காத ஒரு பாஸ்வேர்டு, ஒரு சிம்பிளான பாஸ்வேர்டு நீங்க செட் பண்ணிக்கிங்க. உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கண்டிப்பா கொடுங்க, டெஃபினட்டா இமெயில் அட்ரஸ் வேணும், பிகாஸ் உங்களுக்கு இமெயில் அட்ரஸ்க்கு வந்து ஒரு ஆத்தென்டிகேஷன் லிங்க் வரும், அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணணும். ஸோ உங்களுடைய ஆக்டிவான இமெயில் அட்ரஸ் கொடுங்க நீங்க.
நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க, மேலே கொடுத்துருக்க இமெயில் அட்ரஸ் கீழே கன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்கள் எந்த சிட்டியோ அந்த சிட்டியை மென்ஷன் பண்ணுங்க, நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் மென்ஷன் பண்ணுங்க. ட்ராப்டவுனில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கும், உங்களுக்கு அந்த ஸ்டேட்டை பிக் பண்ணிக்க நீங்கள். அதேமாதிரி நீங்கள் ஏஜென்சி டைப், சப்போஸ் நீங்கள் வந்து ஆதார் சென்டர் வச்சிருக்கீங்களா இல்லை இண்டிவிஜுவலான்னு சொல்லிட்டு, நீங்கள் மோஸ்ட்லி வந்து ஆதாரில் ஒர்க் பண்ணுறவங்களாம் ஆதார் சென்டர் வச்சிருப்பாங்க. ஸோ ஆதார் என்ரோல்மெண்ட் ஏஜென்சியை கிளிக் பண்ணிக்க நீங்கள். அண்ட் கீழே வந்து ஏஜென்சி நேம், உங்களுடைய ஆதார் சென்டருடைய நேம் இருக்கும், அந்த நேமை கீழே கொடுங்க. நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்த பிறகு ஒரு தடவை டபுள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டபுள் செக் பண்ண பிறகு கீழே பாருங்கள், கிரியேட் மை நியூ அக்கௌண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோம்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு போகும். ஸோ நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்துட்டு கிரியேட் மை நியூ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுவோம் நம்ம. ஸோ நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு கீழே வந்து கிரியேட் மை நியூ அக்கௌண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுவோம். நீங்கள் கிரியேட் கொடுத்த பிறகு பாருங்கள், ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் இமெயில் ஷுட் ஹவ் பீன் சென்ட் யுவர் இமெயில் அட்ரஸ், உங்கள் இமெயில் அட்ரஸ்க்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துருக்கோம். நீங்கள் அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த லிங்க் கிளிக் பண்ணணும் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கண்டினியூ கொடுங்க. நீங்கள் கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போகணும் நீங்கள், சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களுடைய இமெயில் செக் பண்ணுங்கள். இமெயிலில் பார்த்தீங்கன்னா ஸ்பேம் இல்லை ஜங்கில் வந்து ஒரு மெயில் வந்திருக்கும் யூஐடிஏஐலேருந்து. அதில் பாருங்கள் கிளியராக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி நியூ ப்ரௌசரில் போட்டிங்கன்னா உங்கள் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் வரும் உங்களுக்கு. இதுதான் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு. இந்த பேஜில் பாருங்கள், ஹோம் மை கோர்சஸ் ஆல் கோர்சஸ். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா மை கோர்சஸ் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி யூ ஹவ் நாட் என்ரோல் டு எனி கோர்ஸ்னு காமிக்கும் உங்களுக்கு, பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணுறீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள், அதனால் வந்து உங்களுக்கு எந்த கோர்ஸும் காமிக்காது உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹேர் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அது கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் கொண்டு போவோம். அதேமாதிரி மேலே நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் காமிக்கும், நீங்கள் உங்களுடைய யூசர் நேம் கொடுத்தீங்களா அந்த யூசர் நேம் இங்கே காமிக்கும் உங்களுக்கு, அதை செக் பண்ணி பார்த்துக்கேன் நீங்கள். ஸோ கிளிக் ஹியர் கிளிக் பண்ணுங்கள், அது கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள், ஃபுல்லாக வந்து நாலு கோர்சஸ் காமிக்கிறாங்க. நாலு கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோர்ஸ் ஹிந்தியில் இருக்கும் அண்ட் ரெண்டு கோர்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கும். இந்த ரெண்டு கோர்ஸஸ்மே பார்த்தீங்கன்னா சேம் கோர்சஸ் தான், இன்ட்ரடக்ஷன் டு ஆதார் ஆத்தென்டிகேஷன் சீடிங் அண்ட் என்ரோல்மெண்ட் அப்டேட் ப்ராசஸ். இது ரெண்டு தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் நீங்கள். இந்த ரெண்டு கோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஹிந்திலையும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து இன்ட்ரடக்ஷன் டு ஆதார் ஆத்தென்டிகேஷன் சீடிங் அந்த கோர்ஸ் கீழே இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அதை கிளிக் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் கொண்டு போவோம் உங்களுக்கு. இந்த ப்ராசஸில் பாருங்கள், இன்ட்ரடக்ஷன் டு ஆதார் ஆத்தென்டிகேஷன் அண்ட் சீடிங் அந்த கோர்ஸ் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க, அந்த அசஸ்மெண்ட் தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. அதில் கீழே பாருங்கள் அசஸ்மெண்ட் வந்து இங்கிலீஷில் இருக்குது, அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 8 modules 8 units இருக்குது அதில். அண்ட் ஃபுல் கோர்ஸோடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5 hours. அண்ட் கீழே பாருங்க, ஆதார் ஆத்தென்டிகேஷன் இஸ் தி ப்ராசஸ் பை விச் தி ஆதார் நம்பர் அலாங் வித் டெமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் ஆர் பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ஸோ கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ட்ரடக்ஷன் டு ஆதார் ஆத்தென்டிகேஷன் சீடிங் நீங்கள் பண்ணும்போது நிறைய விஷயம் நீங்கள் கற்றுப்பீங்க நீங்கள். அண்ட் கீழே பாருங்க, என்ரோல் டவுன் ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் கிளிக் பண்ணணும் நெக்ஸ்ட் பேஜ் வரும் உங்களுக்கு. இந்த நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள், இதுதான் முக்கியமான பேஜ் உங்களுக்கு. இதில் பாருங்கள் மொத்தம் 5 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மை கோர்சஸ், ப்ரீ அசஸ்மெண்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் பேஸ்ட் லேர்னிங், நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் அசஸ்மெண்ட், நெக்ஸ்ட் வந்து ஃபீட்பேக், நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். ஸோ இந்த ப்ரீ அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் குவிஸ் தான், ஒரு 10 questions இருக்கும் உங்களுக்கு. அந்த 10 questions நீங்கள் அட்டம் பண்ணிட்டு நீங்கள் வந்து மாடியூல்குள்ளே ஃபர்ஸ்ட் கோர்ஸ்குள்ளே நீங்கள் போயிடலாம் நீங்கள். ஸோ ப்ரீ அசஸ்மெண்ட் உடைய ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. நீங்கள் கிளிக் பண்ணி ஒன்று பார்த்தீங்கன்னா அட்டம் டவுன் ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. நீங்கள் கிளிக் பண்ண நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு போகும் உங்களுக்கு. இதை பாருங்கள், டைம்டு குவிஸ். ஸோ 10 questions கேட்பாங்க அண்ட் 10 minutes தான் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிளான குவஸ்டின்ஸ் தான். நீங்கள் அதை வந்து நீங்கள் அட்டம் பண்ணிட்டு நீங்கள் வந்து கோர்ஸ்குள்ளே போகலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் அட்டம் கொடுங்க. நீங்கள் அது கொடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆதார் சீடிங் இன்க்ரீசஸ் த ரீச் அண்ட் எஃபிஷியன்சி இன் டெலிவரிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ட்ரூ. ஸோ இந்த ஆன்சர் நீங்கள் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், 10 questions இருக்குது. 10 questions ஃபினிஷ் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் கொண்டு போயிடும் உங்களுக்கு. இந்த குவிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான குவிஸ் அண்ட் இதில் நீங்கள் பாஸ் ஆகிறது ஃபெயில் ஆகிறதோ வந்து உங்களுடைய கோர்ஸில் இம்பாக்ட் ஆகாது. ஸோ தைரியமாக இந்த குவிஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் இந்த குவிஸ் அட்டன் பண்ணி முடிச்சோடனே நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இந்த பேஜில் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்து செல்ஃப் பேஸ் லேர்னிங் உடைய ஐக்கான் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ப்ரீ அசஸ்மெண்ட் வந்து நீங்கள் முடிச்சிட்டீங்க, முடிச்ச உடனே செல்ஃப் பேஸ் லேர்னிங் உடைய மாடியூல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆக போகுது. இது கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இது கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் கொண்டு போவோம். இதில் பாருங்கள் செல்ஃப் பேஸ் லேர்னிங், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோர்ஸில் இன்ட்ரடக்ஷன் டு ஆதார் ஆத்தென்டிகேஷன் சீடிங்கில் ஃபர்ஸ்ட் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா 8 modules இருக்குது உங்களுக்கு. அண்ட் 8 modules டியூரேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் எந்த மாடல் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாடல் சூஸ் பண்ணி இங்கே டிக் போட்டுட்டு கீழே பாருங்கள் வியூ கோர்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு கொண்டு போவாங்க. இதான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு ஆதார் ஆத்தென்டிகேஷன் உடைய கோர்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு. கீழே வந்து ஓகேன்னு கொடுத்துருங்க. நீங்கள் ஓகேன்னு கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் பேஜ் வரும் உங்களுக்கு, இன்ட்ரடக்ஷன் டு ஆதார் ஆத்தென்டிகேஷன். ஸோ இது கோர்ஸ்குள்ளே போயிட்டீங்க நீங்கள், கீழே வந்து என்டர் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அந்த என்டர் ஆப்ஷன் கொடுங்க. நீங்கள் என்டர் ஆப்ஷன் கொடுத்த உடனே நீங்கள் பேஜ்குள்ளே போயிடுவீங்க. நீங்கள்
அந்த பேஜ்குள்ளே போன உடனே நீங்கள் வந்து உங்களுடைய கோர்ஸ் ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து நம்ம மறுபடியும் சொன்ன மாதிரி நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி மாடியூல் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் நீங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் மாடியூல் முடிச்சோடனே டிக்கு வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் செகண்ட் மாடியூல் நீங்கள் பிக் பண்ணி நீங்கள் வியூ கோர்ஸ்னு கொடுக்கணும். ஸோ ஃபுல்லாக 8 மாடியூல்ஸ் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் நீங்கள். 8 மாடியூல்ஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் அகெயின் வரும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் அசஸ்மெண்ட் வர வைப்பாங்க உங்களுக்கு. ஃபைனல் அசஸ்மெண்ட் வந்து நீங்கள் முடிச்ச பிறகு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் ஃபார்ம் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கலாம் நீங்கள். இது எல்லாமே முடிச்ச பிறகு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கோர்சஸ் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் ஆன்லைனில் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப வேல்யூபுளாக இருக்க போகுது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் சென்டர் ஓப்பன் பண்ணணும், இல்லை ஆதார் சென்டரில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ரேட்டர் இல்லை சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும் நீங்கள். அது எக்ஸாம் வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி நீங்கள் வந்து அதோடைய ரோல் பண்ணணும் நீங்கள். பட் இப்போ பார்த்தீங்கன்னா யூஐடிஏ வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஆதார் சென்டரில் யார் ஒர்க் பண்ணணும் ஆசைப்படுறீங்க, இல்லை ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் யார் வைக்கணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக இந்த லேர்னிங் கோர்ஸை முடிச்சுட்டு உங்களுடைய ஆன்லைன் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஃபியூச்சர்லையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதோடைய சர்டிஃபிகேட் வேல்யூபுளாகவும் இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ டவுட்ஸ் இருந்தால் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்சவரைக்கும் ஹெல்ப் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் மோர் ஓவர் இந்த வீடியோவில் பேஷன்ஸாக வாட்ச் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸ்.